ஒரு பானை தண்ணிக்கு இன்ஸ்பெக்டர், ஒரு பானை தண்ணிக்கு. இவங்க நாட்டை பிடிக்கிறதுக்காக சண்டை போடுற ராஜ பரம்பரை இல்ல, நாட்டை ஆள்றதுக்காக சண்டை போடுற அரசியல்வாதிகள் இல்ல. ஒரு பிடி சோத்துக்கும் ஒரு கை தண்ணிக்கும் சண்டை போடுற அப்பாவி ஜனங்க சார் இவங்க. அது சரி, நீங்க யாரு? இவங்கள நானும் ஒருத்தன். 60 கோடி பாரத மக்கள்ல ஓட்டுரிமை எனக்கும் உண்டுங்கிற ஒரே ஒரு பெருமையோட வேலை கிடைக்காம அலையற பட்டதாரினா. என் பேர் பாஸ்கர். உட்காருங்க மிஸ்டர் பாஸ்கர். தேங்க்யூ பாஸ்கர். நீங்க படிச்சவங்க, நீங்களே சொல்லுங்க, தண்ணிக்காக பொம்பளைங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு சண்டை போட்டுக்கலாமா? அது தப்பு இல்லையா? இந்த கொலை சண்டையே பயங்கர நியூசன்ஸ் சார். அது அப்படியே ரவுண்ட் அப். இன்ஸ்பெக்டர் சார், தண்ணிக்காக பொம்பளைங்க அடிச்சு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நீங்க எங்களை கேக்குற மாதிரி 1000 குடிசைங்க இருக்கிற எங்க இடத்துல ஒரே ஒரு தண்ணி பம்ப் வச்சிருக்காங்களே, அந்த கார்பரேஷனை பார்த்து யாராவது தட்டி கேட்டிருக்காங்களா சார்? அப்படி செஞ்சிருந்தா கொழா சண்டையை வந்திருக்காது, நாங்களும் இங்க வந்திருக்க மாட்டோம். இத பாருமா, நீங்க சொன்ன விவரத்தை எல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி வேண்டியதை செய்ய சொல்றேன். அது வரைக்கும் சண்டை போடாம அமைதியா போங்க. ஏமா, பாக்குறதுக்கு இவ்வளவு நல்லா இருக்கிய, நீ அப்படி கட்டி சண்டை போட்ட, நீ கொஞ்சம் இரு, உனக்கு தனியா புத்திமதி சொல்லணும். மத்தவங்க எல்லாம் போங்க. என்ன கண்ணாயிரா, கட்டு காயா ரத்தம்லாம் ஆக்சிடென்டா? ஆட்டோ காரா? அதெல்லாம் உனக்கு ஒண்ணாவாத. லாரி ரோடு ரோடர் ஏதாவது? சரி, அவனை லாக்க பத்தலு. சார், எனக்கு என்னவோ உங்க துணிச்சல் ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இந்த ஏரியாவுக்கு புதுசுங்கிறதுனால உங்களுக்கு அவனை பத்தி தெரியல. அவன் கிட்ட மட்டும் ஒரு தொகுதி இருக்கு சார். அவனோட தகராறு பண்றது கரண்ட்ல கை வைக்கிறதுக்கு சமம். ஆமா ஜனக், சுயமரியாதை அடகு வச்சுட்டு வேலை செய்யறது அடிமைத்தனம், அது உத்தியோகம் ஆகாது. கங்கராச்சுலேஷன்ஸ் இன்ஸ்பெக்டர். எதுக்கு? அக்கிரமத்தை அடக்கினத்துக்கு, நீதியை நிலைநாட்டினத்துக்கு. அது என் கடமை. உங்களுடைய இந்த உணர்ச்சி காலம் பூரா அப்படியே இருக்கணும் சார். ஏன், சந்தேகமா? இல்ல, பிரார்த்தனை. இந்த காக்கி உடுப்போட மரியாதை தெரியாம சிலர் எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த காக்கி சட்டை வீரத்தோட சின்னம், பயத்தோட மறுபுருவம் இல்ல. உங்களை மாதிரி நாட்டுல உள்ள எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிடும். நான் வரேன் இன்ஸ்பெக்டர். ஓகே சார். இந்த வெட்டி பய பேச்ச கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செஞ்சு மாட்டிக்காதீங்க சார். இந்த கண்ணாரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. நம்ம தான் அப்படி இப்படி கண்ணு காணாம விட்டுட்டு போயிடணும். இவனை தத்தெடுத்து வளர்க்கிற நமச்சிவாயம், அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நாளைக்கே உங்களை இங்கிருந்து மாத்திருவான் சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நீங்க எங்கேயே இருக்கணும் தயவு செய்து. ஆமா, இவனோட தத்தப்பா பேர் என்ன சொன்ன? நமச்சிவாயம். என்னது ராஜா? தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. கண்ணாடி மாதிரி இருக்கிற உங்க வாழ்க்கையில கரை ஏற்படுத்த நான் விரும்பல. ராதா, நீயா இப்படி பேசுற? வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு பிடிப்பு இருக்கணும், எதை கண்டு அஞ்சாத உறுதி இருக்கணும்னு சொன்ன அந்த ராதாவை இப்படி பேசுறது? என்னோட லட்சியத்துக்காகவும் எண்ணங்களுக்காகவும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பல. நான் கெட்டு போனவங்கிறத நான் மறந்தாலும் இந்த சமூகம் மறக்காது. என்ன மன்னிச்சிருங்க ராஜா. யாரோ உன்னை என்னையும் தப்பா இணைச்சு பேசுனதுக்காக என்னை விட்டு நீ விலகி போனா அவங்க சந்தேகம் உண்மைன்னு ஆயிடாதா? நான் முரளியை போல வெளிவேஷம் போடுறேன் இல்ல, உண்மையான மனுஷன், நேர்மையான போலீஸ் அதிகாரி. அதனாலதான் நான் உங்களை விட்டு விலகி போனோம்னு ஆசைப்படுறேன். எந்த காரணத்தை வச்சு உங்களை பழி தீக்கலான்னு உங்க எதிரிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த காரணமா ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் உங்ககிட்ட முறைகேடா நடந்துகிட்டனாலதான் நீ ஓடி போயிட்டேன்னு என் மேல பழி சுமத்த எவ்வளவு நேரம் ஆகும்?
அந்த மாதிரி பேரை எனக்கு வாங்கி தரணும்னு நீ ஆசைப்பட்ட தாராளமா போகலாம். இது ஒரு பைத்தியக்கார உலகம். இதை பார்த்து நீ பயந்து ஓடுனா உன்னை ஓட ஓட வரட்டும், தொழிஞ்சு நின்னா உன்னை கண்டு நடக்கும். என் மேல உண்மையான அன்பு மதிப்பு இருந்தா என் கூட வா. உன்னை கேவலமா பார்த்த கண்களை மரியாதையா பார்க்கும்படி செய்யறேன். டாக்டர் என்னப்ப சொன்னாரு? நான் அப்பா ஆக போறமா. இனிமே ராதாவை நீதாமா ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கர்ப்பமா இருக்கிறவங்க மனசுல ஏதோ ஆசைகள் வரும், திடீர் திடீர்னு சம்பந்தம் இல்லாத பயம் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் சொல்றேன். ராதா, ராதா, என்ன மன்னிச்சிருங்க. பட்டு போன செடிக்கு பாத்தி கட்டி என்னங்க பிரயோஜனம்? அடுத்தவன் பிள்ளைக்கு அப்பான்னு சொல்லிக்க நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா அப்படி ஒரு கலங்கத்தை உங்களுக்கு தர நான் தயாரா இல்லைங்க. என் வயத்துல இருக்கிற கருவை விட நீங்க அதுக்கு எடுத்துக்கிட்டு சொந்தம் தாங்க, எனக்கு சுமையா இருக்கு. ராதா, கூட பிறக்காத குகனியும் விபீஷணனையும் ராமன் தம்பி ஆக்கிட்ட மாதிரி இப்ப நான் உன் குழந்தைக்கு தகப்பனா இருக்கேன். தாகத்துக்கு தண்ணி தரீங்க, தங்கறதுக்கு இடம் தரீங்கன்னு நினைச்சேன். தெரிஞ்ச பால்னு தெரிஞ்சும் அத தெருவில் கொட்டாம மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்து இப்ப அந்த பிள்ளைக்கும் தகப்பன்னு சொல்றீங்களே, அதை தாங்க என்னால தாங்க முடியல. உணர்ச்சி வசப்படாத கர்ப்பஸ்திரிங்க, கவலைப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. அது வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. காத்துல கரையிற கற்பூரம் மாதிரி இந்த வாழ்க்கை. நான் நெருப்புக்குள்ள நின்றுட்டு வந்திருக்கேன், எனக்கு எப்படிங்க நிம்மதி கிடைக்கும்? ராதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. மகாத்மா காந்தி நாட்டுக்கு மட்டும் விடுதலை வாங்கி தரல, சமூக பிரச்சனைகளுக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தாரு. இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ லட்சக்கணக்கான இந்து பெண்களையும் முஸ்லிம் பெண்களையும் மதவெறி பிடிச்ச கூட்டம் கற்பழிச்சு பாழாக்கிருச்சு. ஆனா மகாத்மா காந்தி அடையாளம் தெரியாத அத்தனை குழந்தைகளையும் தன் குழந்தைகளை ஏத்துக்கிட்டாரு. அன்னைக்கு அவர் சொன்னதத்தான் இன்னைக்கு நான் செய்யறேன். இனிமே நீ கவலைப்படாத, உன்னையும் உன் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு.